Hi friends, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாஸ்ட் ரொமான்ஸ்ல எபிசோட் நம்பர் 10 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ ஹீரோயின அப்படியே பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு செகண்ட் ஹீரோட கையை தட்டி விட்டுட்டு நான் ஹீரோயினை இங்க இருந்து கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு ஹீரோயினோட கையை பிடிச்சிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு பழைய ஞாபகங்கள், அதாவது ரியல் வேர்ல்டுல ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சிருப்பாங்கல்ல, அதே ஞாபகம் இருந்து இருந்தாலும் அதை எதையுமே கண்டுக்காம ஹீரோயினை நான் இங்க இருந்து கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு ஹீரோயினை அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. செகண்ட் ஹீரோ வந்து ஏய் ஹீரோ நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தெரியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நான் வந்து அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ள ஹீரோயின் வந்து வேற எதெல்லாமே சொல்லிட்டு இருக்காங்களா, அதனால ஹீரோ வந்து சரி ஓகே நீ கார்ல ஏறு, நான் உன்ன வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்றேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் முடியாது, நான் உன் கூட வரமாட்டேன், நான் ஒண்ணு 3 வயசு குழந்தை கிடையாது, எனக்கு வீட்டுக்கு போக வழி தெரியும், நானே போயிடுவேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா இந்த இருட்டுல நீ நடந்து போ பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ பெரிய தைரியசாலி மாதிரி இருட்டுல நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் போ, நீ லிஞ்சுவா தானே தேடி தேடி போயிட்டு இருப்ப, அவளையே போயிட்டு லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட காலை சுத்தி லிஞ்சோ சுத்தி ஒரு வளையம் வந்திருக்கும்ல, கோல்டன் கலர்ல, அதே வளையம் வருது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்டோரியோட மெயின் லீடா மாறிக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம ஹீரோயினுக்கே இப்போதைக்கு தெரியல. நம்ம ஹீரோ கார்ல ஏறதுக்காக போறாங்களா, அப்போ ஹீரோயினை தொடும் போது நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒண்ணு தோணி இருக்கும்ல, அதுதான் ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. யாரோ ஒரு ஆள் அசைற மாதிரி, யாரோ ஒரு ஆள் பேசுற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தெரியுது. ஆனா எந்த ஒரு முகமுமே அவங்களுக்கு தெரியல. என்ன நடக்குதுங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ. ஆனா ஹீரோயினோட பேஸ் தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, ஆனா ரொம்ப பிளரியா இருக்கு. அதே மாதிரியே டியான்சிங் அப்படின்னு கூப்பிடுற மாதிரியும் இருக்குது. டியான்சிங் அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா ஹீரோயின் ஹீரோ மீட் பண்ணும்போது டியான்சிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது ஞாபகம் வருது. யார் அந்த டியான்சிங் ஆயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோட வீடு வந்துருச்சு, ஹீரோ இறங்குறாங்களா, அப்போ அங்க செகண்ட் ஹீரோ வராங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, நீ இவ்வளவு சீக்கிரமா எப்படி வீட்டுக்கு வந்த அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஹீரோயின் என்னோட கார்ல ஏற மாட்டேன்னு சொல்லிட்டானு. உடனே செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, இந்த உலகத்திலேயே ஒன்னு ரிஜெக்ட் பண்றதுக்கு கூட ஆள் இருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க, நீ இதை சொல்றதுக்காக இங்க வந்திருக்க மாட்டேன் அப்படிதானே அப்படின்னு. இப்ப ரெண்டு பேரும் உள்ள போய் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கேக்குறாங்க, உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா சொல்லு அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும் ஆமாவும் உனக்கு என்கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லுன்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ, சரி ஓகே என்னோட மைண்ட்ல என்ன இருக்கோ அதையே நான் சொல்லிடுறேன். நீ இன்னைக்கு ஹீரோயினை என் முன்னாடி இழுத்துட்டு போனல, அது எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ எப்பவுமே எல்லார்கிட்டையும் நல்ல விதமா தான் நடந்துக்கிற, ஆனா ஹீரோயின் வரும்போது மட்டும் நீ அவகிட்ட தப்பா நடந்துக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நான் அந்த மாதிரி கிடையாது, அவ உன்கிட்ட விளையாடிட்டு இருக்கா, உன்னை வச்சு அவ பொம்மை மாதிரி விளையாடிட்டு இருக்கா, அதை என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது, அதனாலதான் அவளை இழுத்துட்டு போனேன்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ கேக்குறாங்க, நான் எப்பவாச்சும் அவ வந்து என்ன பொம்மை மாதிரி யூஸ் பண்றா, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு உன்கிட்ட வந்து சொன்ன, உடனே செகண்ட் ஹீரோக்கு கோவம் வருது, உடனே செகண்ட் ஹீரோக்கு கோவம் வருது, எழுந்திருச்சு நின்றுட்டு சொல்றாங்க, நான் ஹீரோயின் கூட இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நான் அவளை லவ் பண்றேன், அதனாலதான் நான் லவ் பண்ற பொண்ணை வந்து நீ தப்பா பேசுறது இனி நிறுத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே செகண்ட் ஹீரோட மேல இன்னும் எரிய ஆரம்பிக்குது. ஆனா ஹீரோக்கும் இது தெரியல, செகண்ட் ஹீரோக்கு தெரியல, ஆனா செகண்ட் ஹீரோட முதுகு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இங்க சீன் கட்டாவது இப்ப ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் பிரஷ் பண்ணிக்கிட்டே யோசிக்கிறாங்க, ஹீரோ வந்து என்ன டெசர்ட்ட சாப்பிட கூட விடியல, நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளாடி அங்க இருந்து இழுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டு, ஒரு நிமிஷம் ஹீரோ வந்து என்ன கையை
பிடிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு வந்தானா, அப்படின்னா அவன் என்னோட கையை பிடிச்சு இழுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு கையை பாக்குறாங்க. இந்த கையை தானே ஹீரோ தொட்டான் அப்படின்னு அந்த கைக்கு அப்படியே கிஸ் கொடுக்குறாங்க. 3 நாளைக்கு நான் இந்த கையை கழுவவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா தான் யோசிக்கிறாங்க, இல்ல இல்ல அவன் என்ன கையை பிடிச்சு வெளியில இழுத்து வந்ததுக்கு அப்புறமா என்னவே எவ்வளவு திட்டினான், நான் செகண்ட் ஹீரோவை வந்து டாய் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவன் தப்பு தப்பா தான் என்ன பத்தி பேசிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவமா இருக்கேன், அவன் பத்தி நான் எல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 2 செகண்ட் கழிச்சுட்டு மறுபடியும் சொல்றாங்க, இருந்தாலும் பாவம் ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானே, ஒரு ஹேண்ட்ஸமான பையன் மேல என்னால எப்படி கோவமா இருக்க முடியும், அதனால நான் அவன் மேல கோவமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவா அந்த அளவு லவ் பண்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஒரிஜினல் வேர்ல்டுல ஹீரோவை பாக்குறதுக்காக சூசன் வராங்க. அங்க மிங்லியோட அசிஸ்டன்ட் நின்னுட்டு இருப்பாங்களா, மிங்லியோட அசிஸ்டன்ட் வந்து உன்ன உள்ள விட முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு சூசன் சொல்றாங்க, நான் ஹீரோவை பார்த்தே ஆகணும், நீங்க அவன் இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா யாரையுமே பார்க்க விடல, அவன் உயிரோடு இருக்கானா அவன் என்ன நிலைமையில இருக்கான் அப்படின்றது யாருக்குமே தெரியாது, நான் அவனை இப்பவே பார்த்தாகணும்னு சொல்றாங்க. அதுக்கு மிங்லியோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, மிங்லியோட பெர்மிஷன் இல்லாம யாரையுமே நாங்க உள்ள விட மாட்டோம் அப்படின்னு. அதுக்கு சூசன் சொல்றாங்க, மிங்லி தான் இங்க இல்லையே, அவனை பாக்குறதுக்கு என்ன விடுங்க விடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நல்லா மூச்சு வாங்க ஆரம்பிக்குது, மாடியில இருந்து கீழே விழுந்திருப்பாங்கல்ல அது அப்படியே ஞாபகம் வருது. இங்க கட் பண்ணா நாவல் உலகத்துல நம்ம ஹீரோ துடிச்சு எழும்புறாங்க, ஏன்னா இந்த கனவு நம்ம ஹீரோவுக்கு வந்திருக்கும், நாவல் உலகத்துல உள்ள ஹீரோவுக்கு. ஹீரோ அப்படியே தன்னை தொட்டு தொட்டு பாத்துக்கிறாங்க, தான் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்றத அவங்க இப்பதான் ரியலைஸ் பண்றாங்க. எனக்கு என்ன ஆச்சு, கனவு எனக்கு எதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, என்னை யாரோ மேல இருந்து கீழே தள்ளிவிட்ட மாதிரி எல்லாம் கனவு வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மொபைல் எடுத்து ட்ரீமுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சர்ச் பண்றாங்க. அதுல என்ன போட்டிருக்கோம்னா, நீங்க மாடியில இருந்து கீழே விழுற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்ல ஏதோ ஒண்ணு டிஃபிகல்ட் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு போட்டிருக்கோம். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க, என்னோட லைஃப்ல டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னா யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோயின் தான் கண்ணுக்கு வராங்க. ஹீரோயின் கூட நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க, அவதான் அவளே தான், அவ மட்டும்தான் என்னோட லைஃப்ல ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஆபீஸ்க்கு போறாங்க. அவங்கள சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இழுத்துட்டு போயிட்டு, 2 நாளா நீ எதுக்காக வரவே இல்ல, ஒன்னு வந்து ஹீரோட தம்பி வர கேட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, ஹீரோட தம்பி அவன் எதுக்காக என்ன பத்தி யோசிக்கிறான், இந்த தடவை அவன் ஹீரோவுக்கு என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கான் தெரியலையே அப்படின்னு சுகமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க வராங்க. ஹீரோவையும் செகண்ட் ஹீரோவையும் பார்த்தோன்னு எல்லாரும் அப்படியே மெய்மறந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா செகண்ட் ஹீரோவும் ஹீரோவும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினுக்காக ரெண்டு பேரும் இப்ப சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அதனாலதான் இப்ப ஹீரோ அப்படியே நடந்து போறாங்க. லிங்சு வந்து ஹீரோ அப்படின்னு கூப்பிடுறாங்க, ஆனா லிங்சுவ கூட நம்ம ஹீரோ கண்டுக்காம நேரா ஹீரோயின் பக்கத்துல போய் நின்னுட்டு ஹீரோயினோட நேம் சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயின் அப்படியே முறைச்சு பாக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாங்க குட் மார்னிங் அப்படின்னு, எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ செகண்ட் ஹீரோ 2 தடவை ஈரமிட்டு வா போகலாம் அப்படின்னு ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கேக்குறாங்க, இங்க என்ன நடக்குது, ஹீரோ எதுக்காக ஸ்பெஷலா உனக்கு மட்டும் குட் மார்னிங் சொல்லிட்டு போறான் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு சூசன் சொல்றாங்க, நீ அவனுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்ட, அதனாலதானே அவன் உனக்கு மட்டும் குட் மார்னிங் சொல்லிட்டு போறான் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒண்ணுமே சொல்லாம நிக்கிறாங்களா. இதை பாத்துட்டு இருக்கக்கூடிய லிங் ஷூக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இங்க கட் பண்ணா ஹீரோ செகண்ட் ஹீரோவும் அவங்களோட ரூம்ல இருந்துகிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோ சிரிச்சு சிரிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ கேக்குறாங்க, உனக்கு என்ன ஆச்சு, நீ எதுக்காக இவ்வளவு சந்தோஷமா இருக்க, ஒருவேளை நான் ஹீரோயினா மதிச்சு அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து குட் மார்னிங் சொன்னேன்ல அதனாலே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ, ஆமா இனி இதையே எப்பவும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோக்கு கோபம் வருது, அதனால லேப் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு போறாங்க. அப்ப செகண்ட் ஹீரோ வந்து 1 நிமிஷம் இரு அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க, இப்ப நீ எனக்கு ரெஸ்பெக்ட் அப்படின்ற வேர்டை எழுத சொல்லி தர போறேன், ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும், அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து, நான் அதை பத்தி எல்லாம் பேச வரல, உன்னோட தம்பி எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, வேற எதுக்காக, காசுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நீ அவன் கிட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு, ஏன்னா ஹீரோயின் சொல்லிருப்பாங்கல்ல ஹீரோவை அவங்களோட தம்பி கிட்ட கேர்ஃபுல்லா இருக்க சொல்லு அப்படின்னு, அதுக்காக தான் சொல்றாங்க. அப்போ ஹீரோ கேக்குறாங்க, நீ எதுக்காக இப்படி சொல்ற அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, என்னோட 6th சென்ஸ் சொல்லுது, அவன் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தான் இங்க வந்திருக்கான் அப்படின்றது, அதனால கேர்ஃபுல்லா இரு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்திருச்சு போறாங்க. இப்ப ஹீரோ யோசிக்கிறாங்க, இவ என்ன ஹீரோயினை விட கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சுட்டானே, இங்க என்ன நடக்குது அப்படின்னு. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயினோட கேபின்ல இப்ப சூசனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் போனையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு ஏதாவது ஒரு போன் வருமா, மறுபடியும் ஹீரோ கிட்ட இருந்து ஏதாவது ப்ராப்ளம் வருமான்னு பாக்குறாங்க. ஆனா கால் வரவே இல்லையா. அப்ப சூசன் சொல்றாங்க, நீ தப்பிச்சிட்ட, ஏன்னா இப்ப வரைக்கும் எந்த காலும் ஹீரோ கிட்ட இருந்து வரல, அதனால உன் மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும், ரொம்ப நல்லதா போச்சு, இன்னைக்கு காலையில அவன் குட் மார்னிங் சொன்னோடனே நான் பயந்தே போயிட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சூசன் சொல்றாங்க, உன்னோட கெட்ட வழி நல்ல வழி, நீ தப்பு பண்ற பண்ணல என்னவா இருந்தாலுமே நாங்க எப்பவுமே உன் கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீ ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோயே, அதுக்கும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு
பழகிட்டு இருக்காங்களா, இதை கேட்டுட்டு இருக்க லிஞ்சுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. ஃபைல தூக்கி அப்படியே கீழே போடுறாங்க, எல்லாருமே துடிச்சு லிஞ்சோ பாக்குறாங்க. அப்ப லிஞ்சோ சொல்றாங்க, சாரி சாரி, என்னோட கை வந்து தவறி கீழே விழுந்துருச்சு ஃபைல், நீங்க யாரும் பயப்படலையே, எனக்கு இதோட காப்பி எடுக்கணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்க வந்து சூசன் யோசிக்கிறாங்க, இவ எதுக்காக இந்த மாதிரி வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அவளெல்லாம் கண்டுக்காதீங்க, நம்ம மூணு பேரை போயிட்டு சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மூணு பேருமே ஜாலியா சாப்பிட கிளம்பி போறாங்க. இங்க கட் பண்ணா லிஞ்சு வந்து லிப்ட்ல போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா, அங்க செகண்ட் ஹீரோ இருப்பாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒரே லிப்ட்ல போறாங்க. அப்ப லிஞ்சு கேக்குறாங்க, நீங்க நாளைக்கு ஃப்ரீயா இருப்பீங்களா அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ எதுக்காக கேக்குறேன்னு கேக்குறாங்களா, அதுக்கு லிஞ்சு கேக்குறாங்க, நீங்க அன்னைக்கு என்கிட்ட ஒரு செஞ்சு செஞ்சு கேட்டிருந்தீங்கல்ல, அதை நான் வந்து மறந்தே போயிட்டேன், இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நீங்க நாளைக்கு ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதை கொடுப்பேன் அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோவும் சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப லிஞ்சு பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்களா. செகண்ட் ஹீரோ இப்ப யோசிக்கிறாங்க, நான் அந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன், இவ இன்னும் ஞாபகம் வச்சிருக்காளா அப்படின்னு. ஆக்சுவலி நம்ம செகண்ட் ஹீரோ வந்து இப்ப ஹீரோயின் லவ் பண்ண ஆரம்பிச்சதுனால லிஞ்சோ பத்தின விஷயங்களை அவங்க ஞாபகம் கூட வச்சுக்கிறது கிடையாது. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ரியல் வேர்ல்ட காமிக்கிறாங்க, அங்க அங்கிள் போயிருக்காங்கல்ல, அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு விட்டு சொல்றாங்க. ஹீரோ படுத்த படுக்கை ஆயிட்டா அவன் எழும்புவாரா அப்படின்றதே தெரியாது. மிங்லி வந்து மென்டலி அவங்க கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்காங்க, அதனால இந்த பொசிஷன்ல இருந்து அவங்கள தூக்கி ஆகணும், சேர்மனா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு. அதுக்கு அந்த ஷேர் ஹோல்டர் கேக்குறாங்க, அப்படின்னா நீங்க சேர்மன் ஆகிடலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கு அங்கிள் பூ சொல்றாங்க, என்னால முடியாது, எனக்கு வயசாயிடுச்சு, அதனால நான் யங் பீப்புளை வச்சுதான் இந்த விஷயத்தை சாதிச்சுக்க போறேன் அப்படின்னு. அப்போ ஷேர் ஹோல்டர் கேக்குறாங்க, யங் பீப்புளா யாரை மென்ஷன் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது உள்ள அப்படியே ஜானி வந்துடுறாங்க. உடனே அங்கிள் பூ அப்படியே சிரிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா மீட்டிங் முடிஞ்சிருச்சு, அங்கிளும் ஜானியும் மட்டும் இப்ப பேசுறாங்க. அப்ப ஜானி கேக்குறாங்க, இவங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, அதான் மிங்லி இருக்காளே, அவ ஏதாவது பண்ணி இவங்க எல்லாரையுமே கலைச்சு விட்டுருவா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அங்கிள் பூ வந்து உள்ளவா, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டை எடுத்து காமிக்கிறாங்க. அந்த ரெக்கார்ட்ல ஜானி வந்து அவங்க அக்காவை பத்தி தப்பு தப்பா பேசுற மாதிரி இருக்கு, மிங்கிலிக்கு வந்து மென்டலி அன்ஸ்டேபிள், மிங்கிலிக்கு வந்து இந்த கம்பெனியை பார்க்க முடியாது, அவங்க இந்த கம்பெனியில சேர்மன் பொசிஷன்ல இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாதவங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்குதா. இதை கேட்ட உடனே ஜானி கேக்குறாங்க, அங்கிள் இங்க என்ன நடக்குது, நான் இந்த மாதிரி எல்லாம் பேசவே இல்லையே, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அங்கிள் பூ அப்படியே சிரிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா இதே ரெக்கார்டிங்க மிங்கிலியோட அசிஸ்டன்ட் மிங்கிலி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. மிங்கிலி இதை கேட்ட அடுத்த செகண்டே ரொம்ப கோபமாகறாங்க, இதை உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு மிங்கிலியோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, இன்னைக்கு காலையில நான் வேலைக்கு வரும்போது என்னோட டேபிள்ல இருந்துச்சு, அதை நான் போட்டு கேட்டேன், அதனால உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு. அதுக்கு மிங்கிலி சொல்றாங்க, இது என்னோட தம்பி தான் பேசியிருக்கா, அவன் எனக்கு எதிராக ஏதோ சதி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அதுக்கு மிங்கிலியோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, இது வீடியோ எவிடன்ஸ் கிடையாது, இது வெறும் ஆடியோ தான், இதை யார் வேணாலும் பேசியிருக்கலாம் அப்படின்னு. அதுக்கு மிங்கிலி சொல்றாங்க, என்னோட தம்பியை பத்தி எனக்கு தெரியும், அவன் இதை பண்ணிருந்தாலும் பண்ணிருப்பான், உடனே அவனை பாக்குறதுக்காக போகலாம் அப்படின்னு. ஜானியோட ஆபீஸ்க்கு கிளம்பி போறாங்க. அங்க ஜானி நல்லா கேம் விளையாடிட்டு இருப்பாங்க, வீடியோ கால ஹெட்செட் போட்டுட்டு நல்லா விளையாடிட்டு இருக்காங்களே. மிங்கிலி இருந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க, ஆனா ஜானி காது கேட்காம இருந்த உடனே மிங்கிலி வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஜானி வந்து, அக்கா நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு மிங்கிலி கேக்குறாங்க, இது என்னது அப்படின்னு அந்த வீடியோ ரெக்கார்டை எடுத்து காமிக்கிறாங்க. அதுக்கு ஜானி சொல்றாங்க, நீ இதை கேட்டுட்டியா, இதுல இருக்கிறது எல்லாமே உண்மைதான், உனக்கு வந்து இந்த கம்பெனியா ஆளுறதுக்கே தகுதி கிடையாது, நான் கூடிய சீக்கிரமே அந்த இடத்துக்கு வந்துருவேன் பாரு அப்படின்னு சொல்றாங்க. மிங்கிலிக்கு ரொம்ப கோவம் வருது, ஜானியை போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க. அப்ப ஜானி சொல்றாங்க, உன்னோட ஆசை தீர எவ்வளவு வேணாலும் என்ன அடிச்சுக்கோ, ஆனா நான் சொன்னதுதான் உண்மை, கண்டிப்பா உன்ன சேர்மன் பொசிஷன்ல இருந்து நான் கீழே இறக்குவேன் சொல்றாங்களா. அடுத்த செகண்டே மிங்கிலிக்கு இன்னும் கோவம் வருது, அங்க இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு அங்க எங்கன்னு கலைச்சு போடுறாங்க. ஜானியை அடிக்கிறாங்க, நீ சொன்னது தப்பு, நான் உனக்கு யார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அங்கிள் பூ ஜானி கிட்ட வராங்க, இது எல்லாமே அங்கிள் பூவோட பிளானா தான் இருக்கும், வீடியோ ரெக்கார்டு வந்து ஃபேக் ஆனதுதான், அதை மிங்கிலி பார்த்துட்டு மிங்கிலி கோவப்படுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜானியை அடிப்பாங்க, அதை இவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு மிங்கிலியை மிரட்டலாம், இல்லைன்னா அவளை ஏதாவது பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளானையே போட்டு மிங்கிலியை இதுல மாட்ட வச்சு மிங்கிலியை வந்து ஜானியை அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு அதை வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே அப்படி ஈவில் ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. நாவல் உலகத்துல சூசன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணிருக்க ஈவென்ட் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா நடக்கும், இதுக்கு நான் 100% கேரண்டி தரேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே வராங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு போர்ட கஷ்டப்பட்டு தூக்கி வைக்கிறாங்க, ஏன்னா ஈவென்ட் நடக்கக்கூடிய இடத்த இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க, இந்த லிஞ்சு எங்க போயிட்டா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம், அவன் மட்டும் எங்க இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் அப்படியே தேடுறாங்களா, அப்பதான் செகண்ட் ஹீரோ கூட லிஞ்சு நின்னு பேசிட்டு இருக்கதை பாக்குறாங்க. லிஞ்சு வந்து செகண்ட் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் டின்னர் போலாமா, அப்ப நான் உனக்கு நீ கேட்டதை செஞ்சு தரேன்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, நைட் எல்லாம் என்னால வர முடியாது, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதனால இப்பவே என்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு. அதுக்கு லிஞ்சு சொல்றாங்க, இல்ல இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறேன்னு. அதனால செகண்ட் ஹீரோவும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் வந்து போர்டை பாத்துக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி யாரும் நின்ன மாதிரி இருக்கும், திரும்பி பாக்குறாங்க, நிக்கிறது ஹீரோட தம்பி தான். உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிடுவாங்க, அப்படியே டக்குன்னு அலறாங்க.
உடனே ஹீரோட தம்பி கேக்குறாங்க, நீ எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்தா பயப்படுற, இல்லைன்னா காலர இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை பார்த்தா என்ன உனக்கு பூதம் மாதிரி தெரியுதா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்களா. ஹீரோட தம்பி வந்து உன்னோட ஃப்ரெண்ட் ஆனா ரொம்ப அழகா இருக்கா கியூட்டா இருக்கா அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு வேற வேலை இருக்கு, நான் போயிட்டு வேலையை பார்க்கணும், நீ போ அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டை தள்ளி விட்டுட்டு அப்படியே நடந்து போறாங்க. ஆனா ஹீரோயோட தம்பி வந்து விடுறதா இல்ல, ஜானி ஹீரோயின்க்கு பின்னாடியே போயிட்டு நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த பேசணும், நம்ம ரெண்டு பேரும் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எங்கேயாவது மீட் பண்ணிருக்கோமா என்ன, எனக்கு ஒண்ணு பார்த்த மாதிரியே தெரியுது அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து இல்ல இல்ல, நான் கிளப்புக்கு பப்புக்கு இங்கெல்லாம் போறதா இல்ல, அதனால என்ன நீங்க பாத்துருக்க சான்ஸே கிடையாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோட தம்பி வந்து இல்ல இல்ல, நான் எங்கேயோ ஒன்னு பாத்திருக்கேன், அது மட்டும் இல்லாம உனக்கும் என்னோட அண்ணாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், நீங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து இல்ல இல்ல, அவன் என்னோட பாஸ் எனக்கு சம்பளம் தரான், நான் அவனோட எம்ப்ளாயி சம்பளம் வாங்குறேன், அதை தவிர எங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோட தம்பி வந்து இல்ல இல்ல, எனக்கு பாக்குறதுக்கு ஏதோ வித்தியாசமா தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோ இதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜானி கேக்குறாங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல அப்படின்னா நீ என்ன பார்த்து மயங்கி விழுந்துட்ட அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ எதுக்காக அடிச்சு பரண்டு உன்ன ஹாஸ்பிட்டல்ல தேடி வந்தான் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சிரிக்கிறாங்களா. உடனே ஜானி சொல்றாங்க, பாத்திய பாத்திய நீ சிரிக்கிற, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, என்கிட்ட மறைக்காதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து அப்படி கிடையாது, எந்த ஒரு எம்ப்ளாய்க்குமே தன்னோட முதலாளி தனக்கு உடம்பு சரியில்லாதப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தாங்க அப்படின்னா சந்தோஷமா தான் இருக்கும், அந்த சந்தோஷம் தான் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புறாங்க. நம்ம ஹீரோவை பாத்துறாங்க, ஹீரோ உடனே அப்படியே திரும்பிக்கிறாங்க. இப்போ சூசன் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அப்படியே நடந்து வராங்க, ஜானியும் பக்கத்துல போறாங்க. ஜானி கிட்ட ஹீரோ சொல்றாங்க, நீ யார்கிட்ட எப்படி பேசுவ அப்படின்றது எனக்கு தெரியாது, ஆனா என்னோட எம்ப்ளாயிஸ் யார்கிட்டயுமே நீ ஃப்ளோட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜானி சொல்றாங்க, நீ எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்றது என்னோட காதுக்கு எதுக்காக, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போறாங்களா. அப்போ உடனேயே ஜானி நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சு இழுத்துட்டு இவ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் ஹீரோவும் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஜானி உடனே சிரிக்கிறாங்க. அப்போ ஹீரோ கேக்குறாங்க, என்ன தேடி எதுக்காக நீங்க வந்த அப்படின்னு. அதுக்கு ஜானி உன் கூட டின்னர் சாப்பிடறதுக்காக தான் வந்தேன்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோ சரி ஓகே வா ஃபர்ஸ்ட் லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு ஜானி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் இப்ப எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ சூசனும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்துட்டு ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு கேக்குறாங்க, உனக்கும் ஹீரோவுக்கும் என்ன நடக்குது, உன்ன ஹீரோ வந்து இப்பெல்லாம் நல்ல விதமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான், உனக்கு குட் மார்னிங் சொல்றான், உன்னை தனியா ட்ரீட் பண்றான், ஏதோ ஒண்ணு உங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்குது என்னன்னு சொல்லு சொல்லுன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்லன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது செகண்ட் ஹீரோ அங்க வந்துச்சு. ஹீரோயின் நான் ஒரு டாக்குமெண்ட் கேட்டல அதை ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு செகண்ட் ஹீரோ கிட்ட ஓடி போயிட்டு சொல்றாங்க, நான் இப்பவே உங்களுக்கு எடுத்து கொடுத்துறேன் வாங்க போகலாம் அப்படின்னு ரெண்டு பேருமா சேர்ந்து போறாங்க. அப்போ ஹீரோயின் செகண்ட் ஹீரோ கிட்ட சொல்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ், அவங்க கிட்ட இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், பரவாயில்ல நீ என்ன காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து சரி ஓகே நான் உன்ன வீட்டுல டிராப் பண்றேன் வா போகலாம்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து இல்ல இல்ல, எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நான் கிளம்பி போகணும், நீ போ நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு செகண்ட் ஹீரோ சரி ஓகே பத்திரமா போ அப்படின்னு ஹீரோயினோட தலை அப்படியே தடவி விட்டுட்டு அங்க இருந்து போறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோட தம்பியும் ஹீரோவும் சாய்ந்து சாப்பிட போயிருப்பாங்கல்ல, அதை காமிக்கிறாங்க. ஹீரோ கேக்குறாங்க, என்ன விஷயம், எதுக்காக என்ன பாக்க வந்த அப்படின்னு. அதுக்கு ஹீரோட தம்பி சொல்றாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல உனக்கு இருட்டுனா ரொம்பவே பயமா இருக்கும், அப்ப நீ அழுறது வரைக்கும் நான் லைட்டா ஆன் பண்ணவே மாட்டேன், உன இருட்டுக்குள்ளே வச்சிருப்பேன், நீ இருட்ட பார்த்து பயப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஹீரோ உடனே ஜானிய மறைச்சு பாக்குறாங்களா. அதனால ஜானி வந்து சரி ஓகே ஓகே விடு விடு, அப்பாவுக்கு ஒன்னதானே ரொம்ப பிடிக்கும், என்னால என்ன பண்ண முடியும், நீயும் என்ன மாதிரியே லோ மார்க் அந்த மாதிரி எல்லாம் எடுத்திருந்த அப்படின்னா ஒன்னு அப்பாவுக்கு பிடிச்சிருந்திருக்காது, நீயும் என்ன மாதிரியே தான் இருந்திருப்ப, ஆனா நீ தான் இப்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கியா, அதனாலதான் அப்பாவுக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்டாலும் நீ குடுப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சரி ஓகே சொல்லு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜானி 2 கை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து 2 million கேக்குறாங்க. அதுக்கு ஜானி இல்ல 20 million வேணும், இந்த தடவை நான் பண்ண போற பிசினஸ் கண்டிப்பா சக்சஸ் ஆகும், நிறைய காசு சம்பாதிப்பேன், அதனால எனக்கு $20 million கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம சாப்பிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் இப்ப ஆபீஸ்க்கு வந்தாச்சு. அப்ப எல்லா எம்ப்ளாயிஸுமே ஹீரோயினை பார்த்து காசிப் பேசிட்டு இருக்காங்க, இவ்வளவு உங்களுக்கு தெரியலையா, இவதான் ஹீரோவோட பின்னாடியே சுத்திட்டு இருக்கா, ஹீரோ இப்ப இவ மேல அட்டென்ஷன் காமிக்க ஆரம்பிச்சுட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு இவங்க எல்லாம் என்ன பத்தியா பேசுறாங்க, சரி இருக்கட்டும் கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட காலை சுத்தி இப்போ அந்த கோல்டன் கலர் வளையம் இருந்துட்டு தான் இருக்கு, ஏன்னா நம்ம ஹீரோயின் மெயின் லீடா ஆயிட்டாங்களே. இப்ப நம்ம ஹீரோயின் ஆபீஸ்க்குள்ள போகும்போது லீச்சு கேக்குறாங்க, இங்க எதுக்காக இந்த நேரத்துல வந்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஒரு ஃபைல் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. உடனே லிஞ்சு சரி ஓகே அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஒரு போன் அடிக்குது, நம்ம ஹீரோயின் காலை அட்டன் பண்றாங்க. அப்படியா அப்படின்னு ஷாக் ஆகி கேக்குறாங்க. எங்க கட் பண்ணா நம்ம செகண்ட் ஹீரோவையும் ஹீரோவையும் காமிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோ அவசர அவசரமா கிளம்புறாங்களா. ஹீரோ கேக்குறாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டின்னர் போலாமான்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, இல்ல இல்ல நான் வேற ஒருத்தவங்க கூட டின்னர் போறேன், அதனால இன்னைக்கு என்னால வர முடியாது, பாய் அப்படின்னு கிளம்பி போறாங்க. அப்போ ஹீரோ யோசிக்கிறாங்க,
இவன் ஒருவேளை ஹீரோயின் கூட தான் டின்னர் போறானோ, நானும் இவனை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி போயாகணும் அப்படின்னு, இல்ல இல்ல இது தப்பா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நான் டின்னர் தானே போறேன், நான் சாப்பிடுறதுக்காக நான் போறேன், நான் ஒண்ணும் அவனை ஃபாலோ பண்ணல அப்படின்னு செகண்ட் ஹீரோவே ஃபாலோ பண்ணி போறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஹீரோயின் அந்த ஈவென்ட் நடக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. ஒரு கால் வந்துச்சுல, அது ஈவென்ட் நடக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் வந்திருக்கும். இப்ப அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டு வந்து சொல்றாங்க, நீங்க வச்சுட்டு போன இந்த பெயிண்டிங் எல்லாமே நான் உள்ள வரும்போது கீழே விழுந்து கிடந்துச்சு, அதனாலதான் அதை எடுத்து நான் கரெக்டா வச்சிருக்கேன். இருந்தாலும் அதுல நிறைய டேமேஜஸ் இருக்குது, நான் வேணா போலீஸ்க்கு கால் பண்ணவா, யார் இதை பண்ணனது அப்படின்றத கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, போலீஸ் வந்தாங்கன்னா மட்டும் என்ன, இந்த பெயிண்டிங் அவங்க சரி பண்ணிடுவாங்களா, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க பா, எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இங்க என்னதான் நடக்குது, யார் இதை பண்ணனது அப்படின்னு சோகமா நின்றுட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ செகண்ட் ஹீரோ வந்து லிங்க் ஷோ பாக்குறதுக்காக தான் போயிருப்பாங்க, ஏன்னா இன்னைக்கு டின்னருக்கு உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதனாலதான் போயிருக்காங்க. லிங்க் ஷோ என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஹீரோவுக்கு ஏ மேல ஏதாவது கோபம் இருக்குதா, இப்பெல்லாம் ஹீரோ வந்து என்ன கண்டுக்கவே மாட்டீங்கன்னா அப்படின்னு. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத, ஹீரோ உன்னை பத்தி நீ ஹார்ட் ஒர்க்கிங் உமன், நீ அழகா இருக்க, ஜென்டிலா இருக்க, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொல்லி இருக்கா, அதனால நீ அதுக்கெல்லாம் வருத்தப்படாத, அவனுக்கு இப்ப கொஞ்சம் ஒர்க் டென்ஷனா இருக்கு, அதனாலதான் ஒண்ணு கண்டுக்காம இருப்பானா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லிங்க் ஷோ அப்படியா அப்படின்னா, ஹீரோக்கு ஏ மேல கோவம் எல்லாம் இல்லையுன்னு கேக்குறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ, அவனுக்கு உன் மேல கோவம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. லிங்க் ஷோக்கு இப்பதான் ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப அவங்களோட மேல அந்த போர்டு கமந்து விழுற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோயின் அப்படியே பயந்து போய் கண்ணை மூடிப்பாங்க, ஆனா போர்டு வந்து கீழே விழாத, ஹீரோயின் கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோ தான் வந்து நின்றுப்பாங்க, அந்த போர்டை பிடிச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காங்க, ஹீரோவோட கை ஃபுல்லா பெயிண்ட் ஆயிருக்குமா, ஹீரோயின் கேக்குறாங்க, உங்களோட கை ஃபுல்லா பெயிண்ட் ஆயிடுச்சு பாருங்க, உங்களை யார் அதை தொட சொன்னது, இப்போ நான் வந்து தொடச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா தொடச்சு விட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினையே சைட் அடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ வா பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, உங்களுக்கு பெயிண்ட் பண்ண தெரியுமா அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்றாங்களா, இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பெயிண்டிங்க சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ கேக்குறாங்க, நீ செகண்ட் ஹீரோ கூட டின்னர் போயிருப்ப அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, நான் எதுக்காக அவன் கூட டின்னர் போக போறேன், நீ எதுக்காக அப்படி நினைச்ச அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, இல்ல இல்ல அவன் வந்து டின்னர் போகணும், ஒருத்தவங்க கூட இம்பார்ட்டன்டான மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனா, அவனுக்கு இம்பார்ட்டன்டான பர்சன் அது நீ தானே, அதனாலதான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் உடனே ஹீரோ முறைச்சு பார்த்துட்டு சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, நாங்க ரெண்டு பேருமே ஒரு பியோரான ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், எங்களை நீ தப்பா நினைக்காத அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அது ஒன்றும் அவ்வளோ பியோர் கிடையாது அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின், நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அவன் உன்ன லவ் பண்றான், அது உனக்கு தெரியாதா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சிரிச்சுட்டே சொல்றாங்க, அவன் ஒண்ணு என்ன லவ் பண்ணல, அவன் யார லவ் பண்றான் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும், அதனால நீ அந்த விஷயத்துல தலையிடாதன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க, அவன் யார லவ் பண்றான் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின், உனக்கு அது தேவையில்லாத விஷயம், ஆனா அவன் என்ன லவ் பண்ணல அதை மட்டும் உனக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன், இன்னைக்கு மதியானம் நீ உன்னோட தம்பி கூட லஞ்ச் சாப்பிட போனல, அவன் கிட்ட நீ என்ன பேசின அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், அதுல நீ தலையிடாத அப்படின்னு ஹீரோயின் சொன்னாங்கல்ல, அதுக்காக இப்ப பழி வாங்குறதுக்காக சொல்றாங்களா, அதனால திருப்பி அதே விஷயத்த சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே என்கிட்ட சொல்லலாம் போ, எனக்கு ஒண்ணும் உன்னை பத்தி கவலை இல்ல அப்படின்னு திரும்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கேக்குறாங்க, சரி ஓகே ஃபர்ஸ்ட் டைம் நீ என்ன பார்க்கும் போது டியான் சிங் அப்படின்னு கூப்பிட்டல, அவன் யாரு உனக்கு அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஹீரோ கேக்குறாங்க, அவன் உனக்கு ரொம்ப முக்கியமான பர்சனா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா அவன் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான பர்சன், என்னோட மனசுல அவனுக்கு நான் ஒரு தனி இடத்தையே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க, அப்படின்னா அவன் என்ன மாதிரியே இருப்பானா, அதனாலதான் நீ கன்ஃபியூஸ் ஆகி என்ன வந்து அவனோட நேம சொல்லி கூப்பிட்டியா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஒன்ன மாதிரி டிட்டோ அப்படியே இருப்பான் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, அப்படின்னா சரி ஓகே என்ன மாதிரி ஹேண்ட்ஸமான ஒரு பையன் இருந்தான் அப்படின்னா அவனை எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, அதனால நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது அவனையும் டின்னருக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், அது முடியாதுன்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து எதனால அப்படின்னு கேக்குறாங்களா, அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல இல்ல அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சோகமா பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா உண்மையான டியான் சிங் வந்து ரியல் வேர்ல்டுலாம் இருக்காங்க, இது நாவல் உலகத்துல இருக்கக்கூடிய சிட்டுவாரனாச்சே, அதனால ஹீரோயின் சோகமா இருக்காங்க. இங்க கட் பண்ணா லிங்க் ஷூ செகண்ட் ஹீரோ டிராப் பண்றதுக்காக வந்துட்டாங்க. டிராப் பண்ணதுக்கு அப்புறமா கிளம்பவும் செஞ்சிடுறாங்க. இப்போ லிங்க் ஷூ மட்டும் நடந்து போயிட்டு இருக்காங்களா, அப்போ ஜானி அங்க வந்துட்டு லிங்க் ஷூ கிட்ட ஹாய் சொல்றாங்க. உடனே லிங்க் ஷூ ஹாய் சொல்றாங்களா, உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு ஜானி கேக்குறாங்க. அதுக்கு லிங்க் ஷூ சொல்றாங்க, நீங்க சிஇஓட தம்பி தானே எனக்கு தெரியும் அப்படின்னு. உடனே ஜானி வந்து, ஆ சரி ஓகே ஓகே செகண்ட் ஹீரோக்கும் உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு லிங்க் ஷூ சொல்றாங்க, நாங்க ரெண்டு பேரும் கொலீக்ஸ் அவ்வளவுதான் அப்படின்னு. அதுக்கு ஜானி கேக்குறாங்க, கொலீக்ஸ் அப்படின்றவங்க தனியா டின்னர் சாப்பிடுவாங்களா, அந்த அளவு நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆன கொலீக்ஸா அப்படின்னு. அதுக்கு லிங்க் ஷூ சொல்றாங்க, ஆமா அப்படின்னு. உடனே ஜானி கேக்குறாங்க, நீங்க ரெண்டு பேரும் பிரைவேட்டா டின்னர் சாப்பிட்ட விஷயம் ஹீரோவுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. லிங்க் ஷூ அப்படியே முழிச்சிட்டு நிக்கிறாங்க. இங்க
ஒழுங்கா கட் பண்ணா மறுபடியும் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் தனியா பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயின் போட்டு கோட் எடுத்து ஹீரோவுக்கு மூடி கொடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன மாதிரி இருக்குது. உடனே ஹீரோயின் போயிட்டு உனக்கு என்னாச்சு, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஆமா நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா எனக்கு ஒரு கனவு மட்டும்தான் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு, ஏன் தெரியலன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து கனவா சொல்லு என்னன்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, என்ன மாடியில இருந்து யாரோ கீழே தள்ளிவிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. உடனே ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. உட்காந்துட்டு என்ன கனவு முழுசா என்கிட்ட சொல்லுன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, என்னோட கனவுல எல்லாருமே நீ என்ன கூப்பிடுவல ஜியான்சிங் அப்படின்னு அதே மாதிரியே தான் கூப்பிட்டு இருக்காங்க. அதுதான் ஏன் தெரியல. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்ன மொத்தமா வந்துட்டு மாடியில இருந்து கீழே தள்ளி விட்ட மாதிரியும் கனவுல வந்துச்சுன்னு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, நீ கீழே விழுந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, நான் கீழே விழுந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு. ஹீரோயின் அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, அதுக்கப்புறமா நீ என்ன எழுப்பிட்ட அதனால எனக்கு அதுக்கப்புறமா கண்டினியூ ஆகல அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, சரி ஓகே, இது வரைக்கும் உன்னோட கனவு எத்தனை தடவை உனக்கு வந்திருக்கு, அப்போ எல்லாம் நீ இதை பாத்திருக்கியா, நீ எனக்கு தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என்னோட கனவுல வந்து என்ன நிறைய பேர் வந்து மேல கூட்டிட்டு போனாங்க, என்ன எங்கேயுமே போக விடாம லாக் பண்ணாங்க, என் கையில ஏதோ ஒண்ணு இருந்துச்சு, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது, அதை நான் அவங்க கிட்ட கொடுக்க கூடாது அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும், அதனால நான் அதை அவங்க கிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதனால அவங்க என்ன மேல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டாங்க, அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு, அவ்வளவு மட்டும்தான் என்னோட கனவுல வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, உன்னோட கையில என்ன இருந்துச்சு, அவங்க என்ன உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்கன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, எனக்கு தெரியல, அது ஒரு கனவு மட்டும்தானே அப்படின்னு. ஆனா ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு, ரியல் வேர்ல்டுல நடக்கக்கூடியது இவனோட கனவுல வந்துட்டு இருக்கு அப்படின்னு. அதனால ஹீரோயின் கேக்குறாங்க, நீ மாடியில இருந்து கீழே விழும்போது என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்த, என்ன கலர் போட்டுட்டு இருந்த அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ரெட் ஒயின் கலர்ல உள்ள கோட் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க, அதே கலர்ல தான் ஹீரோ ட்ரெஸ் பண்ணி இருந்திருப்பாங்க, சரி ஓகே, யார் உன்னை தள்ளிவிட்டா அப்படின்றது உனக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. ஆனா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் மெதுவா யோசிச்சுட்டு சொல்றாங்க, உன்னோட தம்பின்னு. உடனே ஹீரோ கேக்குறாங்க, எதுக்காக என்னோட தம்பியை இதுல இழுக்கிற அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ உன்னோட தம்பி கிட்ட ரொம்பவே கேர்ஃபுல் ஆயிரு, தயவு செஞ்சு அவனை நம்பாத அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, செகண்ட் ஹீரோவும் இதே மாதிரிதான் என்கிட்ட வந்து சொன்னான், நீ தான் அவன் கிட்ட சொல்லி என்கிட்ட சொல்ல சொன்னியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எதுவாவும் இருக்கட்டும், நீங்க உங்க தம்பி கிட்ட இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நீ கொஞ்சம் ஓவரா திங்க் பண்றன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நான் சொன்னா கேளுங்க, அவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் ஓகே சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் வந்து ரொம்ப சோகமா யோசிக்கிறாங்க, இவனோட கனவுல ரியல் வேர்ல்டுல நடக்கக்கூடியது வருது அப்படின்னா, நான் இப்ப கனவு கண்டுட்டு இருக்கேனா, இல்லைனா நானும் ரியல் வேர்ல்டுல இருக்கேனா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கே அப்படின்னு அவங்களே அவங்க குழப்பிக்கிறாங்க, ரொம்ப சோகமாவும் இருக்காங்களா. அப்ப டக்குன்னு ஹீரோ வந்து ஹீரோயினோட கண்ணை மறைக்கிறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, என்னால உன்னோட சோகமான கண்களை பார்க்க முடியல, இப்ப நீ ரொம்பவே சோகமா இருக்க, நான் உன்னை எப்பவுமே சந்தோஷமாவே பார்த்துட்டேன், எனக்கு இந்த மாதிரி உன்னை பார்க்க பிடிக்கல, அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே ஹீரோட கையை இறக்கிட்டு சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க, உனக்கு நிஜமாவே இது பிடிக்கலையான்னு. ஹீரோயின் எதை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, உன்ன லவ் பண்றது, நான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினோட பக்கத்துல போறாங்க. ஹீரோயின் செம்ம ஷாக்ல இருந்துட்டு இருக்காங்களா. ஹீரோ அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குது அப்படின்றதே தெரியல, அவங்களுக்கு நடக்கிறத நம்பவே முடியல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஐம் சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்திரிச்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பதட்டமா இருக்குது, அப்படியே வாயில கை வச்சுட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடுறாங்க, இனி கதை அப்படியே மாறப்போகுதா, அது மட்டும் இல்லாம ரியல் வேர்ல்டுல என்ன நடந்துச்சோ என்ன நடக்க போகுதோ அது எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு தெரியுமா, இல்லைனா ஹீரோயின் ரியல் வேர்ல்டுக்கு போக போறாங்களா அப்படின்னு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அடுத்தடுத்த எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.